அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ்குரலின் மெய்ப்பட பேசு. இன்றைய சிறப்பு விருந்தினர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டத்துறை இணைச் செயலாளர் மற்றும் செய்தி தொடர்பாளர் ஐயா வழக்கறிஞர் திருமிகு வி வைத்தியலிங்கம் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா, மிகவும் பரபரப்பான பேசுபொருளாக மாறியிருக்கக்கூடியது அப்படிங்கிறது முன்னாள் ஒன்றிய அமைச்சர் ஐயா திரு ஆ ராசா எம்பி அவர்கள் பேசிய ஒரு பேச்சு. குறிப்பாக அந்த காணொலியை பாஜக மாநிலத்தில் இருக்கிற அண்ணாமலை அவர்கள் எடுத்து பகிர்ந்திருக்கிறார்கள். இங்க வந்து பாத்தீங்கன்னா விருப்பம் இல்லாதவர்களும் கூட ஹிந்து மதத்தில் இருக்க கட்டாயப்படுத்தப்படுகிறார்கள் அப்படிங்கிற ஒரு காத்திரமான பார்வையையும், ஹிந்து மதத்தில் இருப்பதனால் நீங்களை சூத்திரர்கள் என்றும் பஞ்சமர்கள் என்றும் அந்த பெயரை நாங்கள் ஏன் சுமக்க வேண்டும் என்று மிக கடுமையாக தன்னுடைய நீங்கள் தொடர்ந்து முன்னெடுக்கக்கூடிய ஆமா, சித்தாந்தத்தை அவர் அழுத்தம் திருத்தமாக பேசியிருக்கிறார். இதை இன்றைக்கு பாஜக டிஸ்கோஸ் பண்ணியிருக்கு. எப்படி பாக்குறீங்க? எப்படிப்பட்ட ஒரு அரசியலை தான் திமுக முன்னெடுக்கிறது அப்படின்ட்டு உங்கள் மீது ஒரு குற்றச்சாட்டையும் வைத்திருக்கிறார். எப்படி பாக்குறீங்க ஐயா? அதாவது மத அடிப்படையில இந்து என்பது அந்த விவாதத்துக்கு ஏன் வந்தது என்று பார்க்கணும். இப்போ இந்துன்னு சொல்லியே அகில இந்தியா முழுமையும் இந்துக்கள் இருக்கிறார்கள், பார்சிகள், கிறிஸ்தவர்கள், முஸ்லிம்கள். ஆனால் மதம் சார்ந்து பிரச்சனை உருவாவது எப்போது, உருவானது எப்போது? அரசியல் ரீதியாக. இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி அரசியல் அரங்கிலே தலையெடுத்து தொடங்கியதோ அன்றிலிருந்துதான் சுதந்திர இந்தியாவில் மதம் ஒரு பிரச்சனையாக அரசியலில் நுழைக்கப்பட்டது. அதுவரையில் மதம் ஒரு பிரச்சனையாக இந்திய அரசியலில், விடுதலை போராட காலத்திலும் சரி, அதற்கு பின்னாலும் சரி, இந்த சுதந்திரம் அடைந்த பிறகு வளம், வளர்ச்சி, மக்கள் தேவை, வறுமை ஒழிப்பு, சுகாதாரம், இதுதான் கல்வி வளர்ச்சி, பெண் இன விடுதலை, இதை போன்ற தளங்களிலே இயங்கிக் கொண்டிருந்த அரசியல் தளம் இன்றைக்கு முழுமையாக மதம் சார்ந்து மாற்றப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அது பாரதிய ஜனதா கட்சி முன்னெடுத்ததற்கு பிறகுதான். இன்றைக்கு நீ ஒரு உதாரணம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அயோத்தியா ராமர் கோயில் கட்டுற பிரச்சனையை வச்சு 30 ஆண்டு காலம், 40 ஆண்டு காலம் அரசியல் நடத்தினார்கள். உச்ச நீதிமன்றத்திலே உத்தரப்பிரதேச முதலமைச்சர் கல்யாண் சிங் உத்தரவாதம் அளித்ததற்கு பிறகு அந்த மசூதியை இடித்தார்கள். அதற்கு பிறகு இன்றைக்கு உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பை வாங்கி அதிலே ஒரு கோயிலும் கட்ட இருக்கிறார்கள். இதெல்லாம் வந்த பிறகு அப்போது ராஜீவ் காந்தி ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார் 92லேயே. என்னவென்றால், சரி இதெல்லாம் வந்து அவங்க 3000 கோயிலை வந்து நாங்க மீட்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க, இவங்க நாங்க விட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க, இந்த வரலாற்று அகழ்வுகளை எடுத்து யார் யாரை ஆக்கிரமித்தார்கள் என்ற ஒரு ஆராய்ச்சியில் நாம் புகுந்தோம் என்று சொன்னால் நாம் வளர்ச்சியை எட்டவே முடியாது. எனவே 1947ல் என்ன நிலை இருந்துச்சோ அதே நிலை தொடர வேண்டும். இந்த அயோத்தியத்தை தவிர, அயோத்தியில உச்ச நீதிமன்றத்துக்கு போயிடுச்சு, அயோத்தி தவிர மற்ற பிரச்சனைகள்லாம் இனிமேல் யார் எந்தெந்த நிலையில் இருக்கிறார்களோ அந்தந்த நிலை தொடர வேண்டும். எனவே வழிபாட்டு தலங்கள் தொடர்பான பிரச்சனையை எழுப்புவதற்கு தடை விதித்தது ஒரு சட்டம், தடை விதித்து ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார் 92ல். அதுதான் அந்த பிளேசஸ் ஆஃப் வர்ஷிப் ப்ரிவென்ஷன் ஆஃப் ரைட் ஆக்ட் என்று சொல்லப்படுகிற அந்த. அதனால் நோக்கம் என்னன்னா, இனிமே இந்த வழிபாட்டு தலங்கள் சம்பந்தமா எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது என்பது. ஆனா இன்னைக்கு என்ன பண்ணிருக்காங்க, பாரதிய ஜனதா கட்சி அரசு வந்த பிறகு காசியில, மதுராவில அப்படின்னு சொல்லி அந்த சட்டத்திற்கு புறம்பா, அந்த சட்டம் எங்களை கட்டுப்படுத்தாது, நாங்கள் தொடர்ச்சியாக கோரிக்கை வைப்பதிலும் எங்களை கட்டுப்படுத்தாதுன்னு சொல்லி இன்னைக்கு உயர் நீதிமன்ற உச்ச நீதிமன்றத்தை ஒரு தீர்ப்பையும் வாங்கியிருக்காங்க. அந்த தீர்ப்பு என்ன சொல்லுதுன்னா, அந்த டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் வந்து அந்த கியான் வாபி மசூதி என்ற அந்த மசூதிக்கு பக்கத்தில் இருக்கிற சிவன் கோயிலில் எங்களுக்கு அங்க அதிலேயே இருக்கிற சிவனை எங்களுக்கு வழிபட உரிமை உண்டு, 5 பெண்களை விட்டு வழக்கு போட வச்சு அதையும் அனுமதித்து வழக்கு விசாரணையை துவங்கி இருக்கிறார். இதுதான் இன்றைக்கு இருக்கிற ஒரு பெரிய பேரபாயம். அதனால என்னன்னா, சட்டம் போட்டு இவங்களை திருத்த முடியலங்கிறதுக்கான உதாரணம் இது. சட்டத்தை போட்டா கூட அந்த சட்டம் எங்களை கட்டுப்படுத்த நாங்க பேசுவோம் சொல்லிட்டு இருக்காங்க, அதுக்கான முகாந்திரத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. இதை போல நாளைக்கு மதுராவுக்கும் வருவாங்க. அதாவது எங்கெங்க மசூதிகள் கோயிலை இடித்து கட்டப்பட்டதுன்னு இவங்க 3000 கோயிலுக்கு ஒரு கணக்கு கொடுக்குறாங்க. அந்த 3000 கோயிலை கணக்கு எடுத்து யார் ஆராய்ஞ்சு, யார் தீர்ப்பு சொல்லி, எப்பொழுது தீர்வு செய்வது, எப்பொழுது மக்களை வந்து ஒரு விடுவி காண்பது, எப்பொழுது வாழ்க்கை தரத்தை உயர்த்துவது, பொருளாதார பிரச்சனைகள் அதுல காத்திருக்க வேண்டுமா, இதுன்ற எல்லா கேள்விகளை தள்ளிவிட்டு உணர்ச்சிகளை, மக்கள் உணர்ச்சிகளை தூண்டிவிட்டு அரசியல் ரீதியாக ஆதாயம் தேடுகிற வேலையை
பாரதிய ஜனதா கட்சி ஒன்றிய அரசு செய்து கொண்டிருக்கிறது. அந்த வேலைக்கு தூபம் போடுகிற வேலை தான் இங்க இருக்கிற ஆளுநர்கள் செஞ்சு கொண்டிருக்காங்க. இந்துங்கிறது ஒரு மதம் அல்ல, அது ஒரு வாழ்வியல் முறை, அது ஒரு வாழ்வியல் முறைன்னு சொல்லி பல வழக்குகளை உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லியிருக்கு. ஆனாலும் அதாவது ஒரு மதங்கிறது ஒரு பாசிட்டிவ் எக்ஸ்பிளனேஷன் எந்த இந்து சட்டத்திலையும் இல்லை, நெகட்டிவ் எக்ஸ்பிளனேஷன் தான். நேரடியாக இப்போ நீ யாரா கிறிஸ்தவன் சொன்னா நான் இயேசுவை நம்புகிறவன், பைபிளை நம்புகிறவன் சொல்ல முடியும். நீ முஸ்லீம் என்று சொன்னால் அதற்கு நான் குரானை நம்புகிறவன், ஏக இறைவன் அல்லாவை நம்புகிறவன் சொல்ல முடியும். நீங்க இந்துன்னு சொன்னா ஒரு விளக்கம் சொல்லுன்னா இல்லை இல்லை நேரடி விளக்கம் சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை, யாரெல்லாம் முஸ்லீம் இல்லையோ, யாரெல்லாம் கிறிஸ்தவன் இல்லையோ, யாரெல்லாம் யூதர் இல்லையோ எல்லாரும் இந்துங்கிறான். இதுதான் நம்ம மீது திணிக்கப்படுகிற மதம். நான் இப்போ ஒரு சுயமரியாதைக்காரன், எனக்கு ஏக இறைவன் நம்பிக்கை இருக்கு, ஆனா இந்த சடங்கு சம்பிரதாயம் இதெல்லாத்தையும் நான் நிராகரிக்கிறேன், நான் இந்துவா இல்லையா? ஆனால் இந்துன்னு சொல்ற இந்த முதமைச்சு என்ன சொல்லுதுன்னா இந்த கருத்துக்களை நான் பிரதிபலிக்கின்ற பொழுது, பேசுகிற பொழுது, எழுதுகிற பொழுது, பிரச்சாரம் செய்கிற பொழுது தடுக்குது. என்ன தடுக்குதுன்னா நீ இந்த மாதிரி இந்து மதத்தை கொச்சைப்படுத்திட்டாங்க, இந்துவை இழிவுபடுத்திட்டாங்க. நான் தான் இந்து இல்லைன்ற நான் சுயமரியாதை இந்துன்னு சொல்றேன், ஆனா அதுக்கு இடம் கொடுக்க மாட்டேன். நீ கட்டாயமாக அதை ஏற்றுக்கொண்டு ஆக வேண்டும். பல விளக்குகளை பல தடவை பெரியார் சொல்லி இருக்கிறார், பல பிரச்சாரம் பண்ணியிருக்கிறார். ஏன் இன்னைக்கு மக்கள் மத்தியில சென்று நீ சூத்திரன்னு சொல்லாத, நீ விலை மகன், விலை மகளுக்கு பிறந்தவன் அப்படின்னு சொல்றான் அவன் அப்படின்னு சொன்னார, பேசினார, எவனால மறுக்க முடிஞ்சதா உங்களால? அதெல்லாம் சொன்னது அந்த பிரச்சாரத்தினுடைய விளைவாகத்தான் மக்கள் மத்தியிலே விழிப்புணர்வு ஏற்பட்டு நாம் இன்றைக்கு அல்லாதவைகள் எல்லாம் நிராகரித்து விட்டு நாங்களும் சரி ஏக இறைவனை கும்பிடுறது நீ என்ன எங்களுக்கு, நாங்கள் கோயில் கட்டுறது நாங்க அங்க இருக்கிற இறைவன் ஏக இறைவன் எங்க சாமி எங்க கோயிலு நடுப்புற நீ என்னடா, நாங்களும் தான்டா இறைப்பணி செய்கிறது, இறைப்பணின்னு சொன்ன சொன்னு செய் வேணாங்கள, நீ இறைப்பணி செய்கிறாய் செய் செய் அனுமதிக்கிறோம், அதனால எங்களுக்கு பங்கு வேணும், நாங்களும் இறைப்பணி செய்வோம் அப்படின்னு இப்போ வந்து அனைத்து தரப்பிலும் அச்சகராகலும் நாங்கள் சட்டம் கொண்டு வந்து அமல்படுத்திட்டு இருக்கோம், கேரளாவில் அமல்படுத்திட்டு இருக்காங்க, இதே மற்ற மாநிலங்களிலே அமல்படுத்த தயாராகி கொண்டிருக்கிறார்கள். இதுதான் திராவிட இயக்கம் செய்திருக்கிற மாபெரும் ஒரு மாற்றம், சமுதாய மாற்றம். இதையெல்லாம் பொறுக்க முடியாதவங்க தான் இப்போ வந்து கதறாங்க. எப்படியாவது என்னென்ன இங்கே தமிழ்நாட்டில் வந்து உட்கார்ந்துக்கிட்டு நாங்கள் தமிழ் மீது காதல் கொண்டவர்கள், நாங்களும் தமிழை பாதுகாக்கிறோம் விரும்புகிறோம் ஒரு திருக்குறளை சொல்லி ஒரு தமிழை பாராட்டி நாலு வார்த்தை சொல்லி தமிழிலே பேசி நம்முடன் கூட இருந்து நம்மை கழுத்தை அறுப்பதற்கு காத்து கொண்டிருக்கிறார். இதுதான் அவர் நடைமுறை. இது அவர்கள் சொன்ன உடனே நாம் இங்கே மயங்குகிறவர்களை கொஞ்சம் பேர் இருப்பாங்க இல்லையா, தமிழ்ல பேசுறாரு, தமிழை சலாகிச்சு ரொம்ப உயர்வா பேசுறாரு, ஏன் அவரே பாராட்டுதானே பேசுறாரு, ஏன் நம்ம ஏத்துட்டோம்னு நினைப்போம் இல்லையா? அந்த எண்ணத்தை விதைத்து நம்மை அடிமைப்படுத்துவதற்கான ஒரு யுத்தத்தை பாரதிய ஜனதா கட்சி துவங்கி இருக்கிறது. அதனுடைய வெளிப்பாடாதான் இன்னைக்கு ஆளுநர் ரவி பேசிக்கிட்டு இருக்காரு. ஆளுநர் ரவி வந்து நீ வந்து உங்களுடைய வேலை என்ன, ஆளுநர் இந்த வேலை தானே, ஆளுநர் வேலையை தவிர மத்த ஏழை வேலையை செஞ்சிட்டு இருக்காரு. இன்னைக்கு ஆளுநர் வந்து நாம் அனுப்புற சட்டங்களை பரிசீலனை செஞ்சு அவர் என்ன பண்ணணும், ஒண்ணு திருப்பி அனுப்பணும், இல்லைன்னாக்கா குடியரசு ஒப்புதலுக்கு அனுப்பணும், இல்லைன்னா விளக்கங்களை கேட்கணும். காலில் போட்டு மிதிச்சு வச்சுட்டு இருக்காரு மாசக்கணக்கில், ஏன்னு கேட்க ஆளுது இல்லை நாதி இல்லை. இதோட நோக்கம் என்ன, நம்மளுடைய மக்களை மதிப்பதா? ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசை இதை விட வேறு மாதிரியாக அவமானப்படுத்தி விட முடியுமா? ஆனால் இதையெல்லாம் திட்டமிட்டு செய்கிறார்கள். இங்கு ஏமாந்தவர்கள் இருக்கிறார்கள், ஏற்றம் கொள்வோம் என்று நினைக்கிறார்கள். இங்கு தாழ்த்தப்பட்டவர்களிலிருந்து பிற்படுத்தப்பட்டவர்களிலிருந்து கொஞ்சம் பேரை விலைக்கு வாங்கி அவர்களை மூளை செலவு செய்து அவர்களை பகடைக்காய்களாக பயன்படுத்தி இந்த இனத்தையே அழிக்கிற ஒழிக்கிற ஒரு நெருக்குதல் கொடுத்து ஆளுமைக்கு உட்படுத்துகிற அந்த செயலை அவர்கள் திட்டமிட்டு செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு பிஜேபியில தான் அதிக அளவு தாழ்த்தப்பட்ட உறுப்பினர்கள் எந்த கட்சியில இருக்காங்கன்னா அந்த கட்சியில தான் இருக்காங்க. அதுதான் வேடிக்கை. எந்த இயக்கம் எந்த சக்தி இவர்களை அடிமைப்படுத்தி ஆண்டா 5000-10000 ஆண்டுகளாக அடிமைப்படுத்தி வருகிறதோ அந்த இயக்கத்திற்கு சேவகம் செய்து கொண்டு அதனுடைய நாங்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களாக அதிக எண்ணிக்கையிலே வைத்துக் கொண்டிருக்கிற கட்சி பாரதிய ஜனதா கட்சி. ஆனால் அந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள்
தங்களது இன விடுதலை பற்றியோ சனாதனத்தை பற்றியோ தங்களது தங்களது அது வர்க்கம் எப்படி அடிமைப்படுத்தது என்பதை பற்றியோ பேசுகிறார்களா பேசுவார்களா? மாட்டார்கள். அதை ஏற்றுக்கொள்வார்கள். ஏற்றுக்கொள்ள வைக்க வைக்கப்பட்டால்தான் ஏற்றுக்கொண்டால்தான் அவர்களுக்கு அந்த இடம். இன்னைக்கு கோவிந்த் ஒரு அப்படின்னு ஒருத்தர் ஒரு குடியரசுத் தலைவர் இருந்துட்டு போயிட்டார். அவர் இருந்து வந்தது தெரியுமா போனது தெரியுமா? அவர் ஏதாவது மக்கள் பிரச்சனைகளை பற்றியோ உரிமைகளை பற்றியோ அவர் சார்ந்த அந்த தாழ்த்தப்பட்ட மக்களுடைய மகர் சமுதாயத்தினுடைய மேன்மை பற்றியோ முன்னேற்றம் பற்றியோ பேசியிருக்கிறார் எப்போதாவது? அப்படிப்பட்டவர்கள் தான் அவர்களுக்கு தேவை. ஆனால் என்ன சொல்லுவாங்க, நாங்கள் ஒரு மகர் சமுதாயத்தினரை குடியரசுத் தலைவராக வைத்து உயர்த்தி பார்த்து அழகு பார்த்தவர்கள் அல்லவான்பாங்க. கேட்கறதுக்கு உண்மை போலதான் தோன்றும். ஆனால் என்ன அவர்கள் யார், எப்படிப்பட்டவர்? கேள்வி கேட்பாரா? உரிமைக்கு குரல் கொடுப்பாரா? மாட்டார். அப்ப அத்தவர்கள் எல்லாம் அப்படி ஒரு அதற்காக நான் அவரை கோவிந்த் அவர்களை நான் குறை சொல்லவில்லை. அவர் தகுதி பெற்றவர் தான், திறமையானவர் தான், மதிப்பு மிக்கவர் தான். ஆனால் குரல் எழுப்ப முடிந்ததா? குரல் எழுப்பி இருக்கிறாரா? குரல் எழுப்ப அனுமதித்தீர்களா? இதுதான் கேள்வி. எனவே மக்கள் புரிந்து கொண்டு தமிழ்நாடு மக்கள் அவர்களுக்கு நல்ல தெளிவாக புரிஞ்சுக்கிட்டாங்க. இங்க வந்து எவ்வளவுதான் அதிமுக திமுக சண்டை இருந்தாலும் கூட இவ நாங்கள் எல்லாம் எல்லோருமே திராவிட இயக்க பாசறையிலிருந்து பிரிந்தவர்கள் வந்தவர்கள் நாங்கள். ஆனால் எங்களது நாங்கள் எந்த சூழ்நிலையிலையும் அடிப்படை கொள்கை சித்தாந்தத்தை நாங்கள் விட்டுக் கொடுத்ததில்லை, விட்டுக் கொடுக்க மாட்டோம். சில சில பல நேரங்களிலே கொள்கை உடன் கூட்டணி வைப்பதிலே கூட சமரசங்களை செய்து கொள்ளலாம். ஆனால் கொள்கை சமரசம் செய்து கொள்ளாத இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். எந்த பாரதிய ஜனதா கட்சியுடன் கூட்டணி சேர்ந்த போதே குறைந்தபட்ச செயல்திட்ட நிபந்தனையின் அடிப்படையிலேயே தான் கலைஞர் கூட்டணி வைத்தார். அதற்கு அதனால் அது அது மக்கள் மறந்துவிடக்கூடாது. ஏதோ வாய்ப்பு கிடைச்சதுன்னு சொல்லி உடனே போயிடல. ராம ஜென்மபூமி பிரச்சனை எழுப்பக்கூடாது, 370 எழுப்பக்கூடாது, யூனிஃபார்ம் சிவில் கோடை பத்தி பேசக்கூடாது. இந்த மூன்று நெருக்கு மூன்று மிகப்பெரும் நிபந்தனைகள் இவைகளையும் பாரதிய ஜனதா கட்சி அன்னைக்கு ஒப்புக்கொண்டது. ஒப்புக்கொண்டுதான் நாங்கள் ஆட்சியை அமைத்தோம். ஆனால் இன்றைக்கு இவைகள்லாம் நிர்மூலப்படுத்துவதற்கென்று ஒன்று இன்றைக்கு அகில இந்திய ரீதியிலேயே அவர்களால் வெற்றி கொள்ள முடியாத பிரதேசமாக தட்சிண பிரதேசம், திராவிட இயக்கம், திராவிட நாடு, அதாவது கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தமிழ்நாடு இருக்கு விளங்கி வருகிறது, தெலுங்கானா உள்பட. இதை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட்டி அசைக்க அசைக்க பார்க்கிறார்கள். கர்நாடகத்தில் பிடித்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அது அது ஒரு விபத்து. அங்கே ஒரு லிங்காயத்து பெருமகன் எடியூரப்பா கொடுத்த ஆதரவினாலே அவர்கள் ஆட்சியை பிடித்து முடிந்திருக்கிறது. ஆனால் அங்கேயும் சமூக நீதி குரல் எழும்பு தொடங்கிவிட்டது. எனவே இந்தியாவிலேயே இது முடியாத பகுதியா இருக்கிறதுனால இங்கே வந்து இந்த திராவிட சித்தாந்தத்தை முடக்க வேண்டும் என்று அவர்கள் இன்னைக்கு முனைந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு திடீர்னு ஆர் என் ரவி திருக்குறளுக்கு உரை எழுத்து கிளம்பி இருக்கிறார. என்ன காரணம், என்ன அவருக்கு தெரியும்? எந்த அடிப்படையில அவர் வந்து அதற்கு ஜியு போப்பை தாக்க முயற்சிக்கிறார்? எந்த அடிப்படை, அதற்கு காரணம் என்ன? எங்களுக்கு தெரியாத விளக்கத்தை நீங்கள் சொல்ல போகிறீர்களா? ஏன் ஜியு போப்பை தரம் தாழ்த்த வேண்டும், கால்டுவலை தரம் தாழ்த்த வேண்டும்? நோக்கம் என்ன? தமிழுக்கு தொண்டாற்றியவர்களை எல்லாம் தரம் குறைத்து விட்டால் நாங்கள் தானோ இதற்கான முன்னோடிகள். இன்னும் சொல்ல போனால் திருக்குறளே வேதத்திலிருந்து எடுத்தது என்று கதை விட்டுக் கொண்டிருக்கிறார். எவ்வளவு கொடுமையான உண்மை, கொடுமையான ஒரு பேச்சு, விஷத்தை கக்குகிறார். அப்ப திருக்குறள் என்பது ஒரு இரவில் வாங்கப்பட்ட ஒரு நூலாக திருவள்ளுவர் வேதத்திலிருந்து காப்பி எடுத்து விட்டார் என்று சொல்லுகிறார். இதற்கெல்லாம் என்ன துணிவு வேண்டும்? இதை கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் இங்கே ஏற்றுக்கொள்வார்கள் என்ற நம்பிக்கை. இன்னும் சொல்ல போனால் இதனுடைய சிறப்புகளை, தமிழனுக்கு உரிய சிறப்புகளை எல்லாம் அழித்து விட்டால் நம்மை அண்டித்தான் வாழ வேண்டும் என்று. இதனிடையிலே இன்னொரு முக்கியமான கருத்தை நான் பதிவு செய்கிறேன். இன்றைக்கு தமிழ்நாட்டிலே ஓங்கி உறவு ஒலிக்கிறது வடவராதிக்கு எதிர்ப்பு குரல். காரணம் சனாதன எதிர்ப்பு குரல். ஆனால் நீங்கள் நினைக்கலாம், ஏன் கேரளாவிலே, கர்நாடகாவிலே, ஆந்திரா, தெலுங்கானாவிலே இத்தகைய குரல்களுக்கு தொடங்கவில்லையே, ஏன் என்று மொழி நீங்கள் நினைக்க, யாருக்கும் அந்த நினைப்பு வரும். ஆனால் அதற்கெல்லாம் காரணம் என்ன தெரியும்? அடிப்படையில ஒன்று உண்டு. என்ன என்றால், கன்னடமும் தெலுங்கும் மலையாளமும் சமஸ்கிருதத்தின் துணையின்றி இயங்கவே முடியாது. மலையாளத்தில் 90% சமஸ்கிருதம், கன்னடத்தில் 65%, தெலுங்கில் 85%. சமஸ்கிருதம்
சமஸ்கிருதத்தை விளக்கிவிட்டால் அந்த அப்படி ஒரு மொழியே இருக்காது. எனவே சமஸ்கிருதத்திற்கு ஆட்பட்டவர்கள், அதனோடு ஒன்றி கலந்து விட்டவர்கள் சுயத்தை பற்றிய உணர்வை இழந்தே விட்டார்கள். அதுதான் நம்ம தங்களது சுயம் என்று நினைக்கிறார்கள். தமிழிலிருந்து பிறந்ததுதான் இந்த மொழி, ஏனைய மொழிகள் எல்லாம். மனோன் முனையர் சுந்தரம்பிள்ளை தனது பாடலில் தமிழ் தாய் பார்த்து அதைத்தான் சொல்கிறார். ஆனால் அந்த சுயத்தை இழக்காமல் இருக்கிற மொழி தமிழ். சமஸ்கிருதத்தை விலக்கி இயங்க முடியும் என்கின்ற ஒரே ஆண் ஒரே ஒரு தன்மையோடு இருக்கிற மொழி தமிழ் என்பதனால அவர்களால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. அதனால்தான் இதை எப்படியாவது குட்டையை குழைப்பி கொச்சைப்படுத்தி இவர்களை நம்மோடு இணைத்துவிட வேண்டும். இவர்களுக்கு சுயம் என்று எதுவும் இருக்கக்கூடாது. அந்த தனித்தன்மையை ஒழிப்பதுவே லட்சியம் என்று அவர்கள் இன்றைக்கு கங்கணம் கட்டி குழம்பி கிளம்பி இருக்கிறார்கள். அவருடைய இறுதி இலக்கா எல்லாத்தையும் முடிச்சுட்டு கடைசியில இங்க தென் தமிழகத்திலே துவங்கி ஆனால் என்ன இப்ப என்று காங்கிரஸ் முக்து பாரத் என்று சொன்னார்கள். காங்கிரஸ் இல்லாத பாரத்தை உருவாக்கணும். ஏன்னா ராகுல் காந்தி ஒருவர் தான் காங்கிரஸ் பேரியக்கத்தில் இருந்து கொண்டு கூட சமநீதியையும் ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா என்பதை இந்த தத்துவத்தையும் யூனிவர்சல் தாட், இன்னும் சொல்ல போனால் அட்வர்சிட்டி டைவர்சிட்டி யூனிட்டி இன் டைவர்சிட்டி பன்முனைத்தன்மை அதை ஒப்புக்கொண்டு பேசுகிற தேசிய தலைவர் ராகுல் காந்தியாக இருக்கிறார். இது மிகப்பெரிய ஆச்சரியம் இல்லை. அதுதான் இயல்பு, அதுதான் காங்கிரசினுடைய இயல்பு. அதுதான் அவர்தான் உண்மையான காங்கிரஸ் தலைவராக இருக்கிறார். அதை அவர்களால் ஜீரணித்துக் கொள்ள முடியவில்லை. இவர் என்ன தேசியம் என்று சொல்லி நம்முடைய எல்லாத்தையும் ஒன்றிணைக்கிற பன்முனை தேசியங்களை ஏற்றுக்கொள்கிறாரே, பல தேசியங்களை ஏற்றுக்கொள்கிறாரே, பல மொழிகளுடைய தனித்தன்மை ஏற்றுக்கொள்கிறாரே, அதனால் நம்முடைய மேலாண்மை பாதிக்குமே என்றெல்லாம் அவர்கள் கூக்குரல் இடுகிறார். இதை இந்த பின்னணியிலேயேதான் இன்றைக்கு ஆளுநர் ரவி அவருடைய பேச்சை பார்க்க வேண்டும். அவர் இன்றைக்கு தாக்குதல் தொடுத்துகிறார். இன்றைக்கு தெலுங்கானாவிலேயே உடைய ஆளுநர் தமிழிசை அங்கே தனக்கு இடைக்கப்பட்டிருக்கிற குறைகளை பற்றி எல்லாம் சொன்னு ஒரு அறிக்கை விட்டிருக்கிறார். ஆனால் அவருக்கு தெரியாதா இங்கே தமிழக ஆளுநர் தமிழகத்தினுடைய அமைச்சரை மக்கள் பிரதிநிதியாக இருக்கிற தமிழகத்துறை அமைச்சரவை அனுப்பியிருக்கிற மசோதாக்களை கிடப்பில் போட்டிருக்கிற ஆளுநர் ஆர் என் ரவி என்பது தமிழிசைக்கு தெரியாதா? இந்த மாநிலத்தை சேர்ந்தவர் என்று சொன்னால் அவரிடம் பேசி நீங்கள் வைத்திருப்பது தவறு என்று சொல்ல வேண்டாமா என்பதால் என்னை மதிக்க மாட்டேன் என்கிறார்கள் என்று பேசுகிறாரே. தமிழகத்தை சேர்ந்த தமிழிசை இந்த மாநில அரசு இந்த மக்கள் பிரதிநிதியாக இருக்கிற அரசு அனுப்பிய மசோதாக்களை நீங்கள் கிடப்பில் போட்டு வைத்திருக்கிறீர்களே, இது சரியில்லை என்று சொல்ல வேண்டாமா? சொல்லவில்லையே. அப்போது அதை அவர் நியாயப்படுத்துகிறார். அப்புறம் நீங்க எப்படி உங்களுக்கு எப்படி நியாயம் கேட்க முடியும்? நீங்க தெலுங்கானா அமைச்சரவையிலிருந்து நீங்க எப்படி நியாயம் கேட்க முடியும்? ஒரு அநீதிக்கு துணை போகிற ஒரு குடியரசு ஒரு ஆளுநராகத்தான் நீங்களும் இருக்கீங்க. ஆக அந்த இடத்துக்கு போன உடனே நியாயம் எல்லாம் மறந்து போயிடும், விட்டு கொடுக்க வேண்டிய தன்மை உங்களுக்கு வந்துடும். அதைத்தான் இன்றைக்கு தமிழிசை செய்து கொண்டிருக்கிறார், ஆளுநர் ரவியும் செய்து கொண்டிருக்கிறார். என்ன சொல்ல போனா இந்த ஆளுநர் பொறுப்பு தேவையில்லை என்பது நீண்ட நாட்களாக இருக்கிற கோரிக்கை. ஆனால் அதற்கெல்லாம் காலம் பிடிக்கும். ஒரு அந்த பொறுப்பு தேவை, அது வந்து ரப்பர் ஸ்டாம்ப் மாதிரி தான். சிறப்பு அமைச்சரவையினுடைய வழிகாட்டுதலின்படிதான் செயல்பட வேண்டும் என்பது அரசியல் சட்டத்தினுடைய கூற்று. அந்த கூற்றை மதிக்க மறுக்கிறவர் தான் ஆளுநராக இருக்கிறார் இன்றைக்கு. ஆனால் இதுக்கு அந்த பொறுப்பை வேண்டாம் அப்படின்னு சொல்றதுக்கு போராடுவதற்கு இன்னும் வெகு காலம் பிடிக்கும். அதுவரை ஒரு மக்கள் அரசு முடங்கி போய்விட முடியுமா? எனவே திரும்ப இப்ப இவ ஆளுநரை திரும்ப பெறு அப்படின்னு சொல்றதுலேயும் அர்த்தம் இல்லை. ஏன்னா இந்த ஆளுநர் போனார்னா இன்னொருத்தரை போட்டு இதே வேலை செய்வாங்க. நீங்க மேற்கு வங்கத்துல ஜெகதீப் தன்கர் என்ன செஞ்சாரு? மகமதா பானர்ஜிக்கு தடங்களை ஏற்படுத்தி கொண்டிருந்தார். அவருக்கு பரிசாக இன்றைக்கு பொறுப்பு கொடுத்திருக்கிறார்கள். அதுதானே தலைவராக அதுதான் செஞ்சிருக்கிறாங்க. அதேதான் இப்ப இங்கேயும் செய்வாங்க. நீங்க வந்து அந்த மாநில அரசுகளுக்கு தொந்தரவு கொடுத்தால் இடையூறு கொடுத்தால் உங்களுக்கு பரிசு உண்டு என்பதுதான் அவர்களுக்கு விடுக்கப்பட்டிருக்கிற செய்தி. அதே பரிசை ஆர் என் ரவி அவர்களுக்கும் எதிர்பார்ப்பதற்கு உரிமை இருக்கிறது அல்லவா? எனவே ஒரு நீண்ட நாள் தீர்வாக கோ பேக் கவர்னர் என்பதை விட சேஞ்ச் யுவர் செல்ஃப் கவர்னர், திருத்திக் கொள்ளுங்கள் ஆளுநரே என்பதுதான் சரியாக இருக்கும். அதைத்தான் நாம் எதிர்பார்க்கிறோம். தலைவர் தளபதி அவர்களும் ஒரு எதிரியை பார்ப்பது போல இல்லாமல் உங்களுடைய கடமை நினைவூற்றுகிற வகையிலே மெல்ல மெல்ல அடிமேல் அடி 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 வைத்துக் கொண்டிருக்கிறார்.
குடியரசுத் தலைவர் சென்று பார்க்கிறார், பிரதமரையும் சென்று பார்க்கிறார், உள்துறை அமைச்சரையும் சென்று பார்க்கிறார். இவர் இந்த நிலைமைகளை எல்லாம் விளக்கி சொல்லுகிறார். இதற்கு பிறகும் அவர்கள் திருந்தவில்லை, திருத்திக் கொள்ளவில்லை என்று சொன்னால் அடுத்ததாக மக்கள் மத்தியில் நம்ம மக்களிடம் நாம் செல்ல வேண்டும். ஏனென்றால் இன்னைக்கு எத்தனை மசோதாத்தில் எங்களை நம்மளை செயல்பட விடாமல் தடுக்கிற ஒரு ஆளுநர் நமக்கு தேவை என்கிற கேள்வி அப்பொழுது எழும். இதற்கு நீதிமன்றங்களுக்கு போக வேண்டிய அவசியம் ஏற்படலாம், வரலாம். எனவே பல் முனையிலும் எல்லா வகையிலும் முயற்சிப்பதற்கான நடவடிக்கைகளை கழக அரசு தலைவர் தளபதியுடைய அரசு எடுத்துக்கொண்டிருக்கிறது. இதில் இந்தியாவிலேயே நாம் எல்லா மாநிலங்களுக்கும் இதற்கு முன் உதாரணமாக இருக்கிறோம் என்பதையும் நீங்கள் மறந்துவிடாதீர்கள். மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி குரலுக்கு உரம் கொடுக்கிற வகையிலே தான் இன்னைக்கு திராவிட மாடல் ஆட்சி இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. திராவிட மாடல் ஆட்சி என்று சொன்னால் இது எல்லா மாநிலங்களுக்குமான ஆட்சி, அப்படித்தான் நாம் பொருள் புரிந்து கொள்ள வேண்டும். எல்லா மாநிலங்களும் பின்பற்றத்தக்க ஆட்சி, அந்தந்த மாநிலங்களும் தங்கள் உரிமைகளை பாதுகாக்க வேண்டும், அவற்றை பயன்படுத்த வேண்டும், அதற்கு ஒன்றிய அரசு ஒத்துழைக்க வேண்டும். இன்னும் சொல்ல போனால் நான் இறுதியாக சொல்றேன், இந்த சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப்ல அந்த ஒத்திசைவு பட்டியல், மாநில பட்டியல்லாம் இருக்கு இல்லையா, ஒன்றிய பட்டியல், மத்திய பட்டியல், அதை நம்ம வந்து ரீவிசிட் பண்ணணும். அதை மறுபரிசீலனை செய்து நம்மிடம் வந்து பறிக்கப்பட்ட இப்போ ஒன்று இப்போ இந்த கல்வி நம்மிடம் இருந்தது தானே, அவர்கள் பறிச்சினார்களே 76ல், அது திரும்ப பெற வேண்டும். அது மிக முக்கியமான, இன்னும் கல்வி சுகாதாரம் இரண்டும் இலவசமாக செலவில்லாமல் அனைத்து பிரிவினருக்கும் மக்களும் கிடைக்க வேண்டும் என்பதுதான் இந்த மாநில அரசுடைய கொள்கை. எனவே அதற்கு இடையூறாக இருப்பது இந்த பட்டியல் தான். நாங்களும் அதில் ஆட்சி செய்வோம் என்று வருகிறார்கள், தடுக்க முடியவில்லை நம்மால். நீட் தேர்விலே நாம் உயிர்களை இழப்பது மட்டுமில்லாமல் உரிமைகளையும் இழந்து நிற்கிறோம். அதற்குரிய என்னென்ன ஒரு கேள்வி எழுப்பினாங்க, அதற்கு பதில் சொல்வதற்கு அவர்களால் திறன் இல்லை. நீட் தேர்விலே பங்கெடுத்தால் இடம் என்று சொல்லுகிறீர்களே, நீங்க தகுதி போயிடும் அப்படின்னு சொல்றீங்களே, பணம் கொடுத்தவர்கள் வந்துருவாங்கன்னு சொல்றீங்களே அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வச்சோம். நீட் தேர்வுல மொத்த தகுதிக்கான தேர்வு என்ன மொத்த மார்க் 720ன்னு சொன்னா, அதுக்கு அடிப்படை பாஸ் பண்றதுக்கான 120 மார்க் பாஸ் இருந்தா போது, பாஸ் பண்ணிடலாம். பாஸ் பண்ணிட்டாலே அவர்கள் அனுமதி பெறுவதற்கு தகுதியுடையவர்களாக ஆகிடுறாங்க. அப்ப 120 மார்க் வாங்கிட்டு தகுதியுடையவர்களாக ஆகிட்டாங்கன்னு சொன்னா அப்புறம் அங்க என்ன மதிப்பு, அங்க தகுதிக்கு ஏது வேலை? அப்ப பணம் கொடுத்தானே வாங்கிக்கிறாங்க, அரசு ஒதுக்கீடு தவிர பிற அந்த கல்லூரி கோட்டாவில் வாங்குறவங்க எல்லாம் பணம் கொடுத்தோன்னா வாங்குறாங்க. அப்புறம் அங்க தகுதி எங்க, தகுதி கூட அங்கு விலை போகலையா? இதை மறந்து விட்டு அவங்க வந்து கேட்கிறாங்க, நீட்டு தான் தகுதி தகுதி தகுதி. எனவே இது ஒரு மாய்மாலம். அந்த மாய திரையிலிருந்து தமிழகம் விடைபெற வேண்டும். தமிழ்நாடு விடைபெற்றால் எல்லா மாநிலங்களிலே இருக்கிற பிற்படுத்தப்பட்ட கிராமப்புற மாணவர்களுக்கு ஒரு விடிவு காலம் கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. எனவே சரியான நேரத்திலே ராசா பேசுனதுல தவறே கிடையாது. இன்னும் சொல்ல போனா ராசா பேசுனது வந்து எல்லாருடைய குரல், என்ன எல்லா அடிப்படை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டனுடைய குரலைத்தான் ஆ ராசா அங்கிருந்து பிரதிபலித்து இருக்கிறார். அவருடைய குரல் இருந்து மக்கள் குரல், அதற்கு மத்திய ஒன்றிய அரசு மதிப்பளிக்கும் என்று நம்புகிறோம். மதிப்பளிக்கும் நம்புகிறது மட்டும்னு சொல்லிட்டு போற கட்சி இல்ல திமுக. ஸ்டெப் பை ஸ்டெப்பா நாங்க முயற்சி பண்ணுவோம். அது வந்து ஒவ்வொரு அடி மேல் அடி எடுக்க அம்மையும் நகரும் என்பதை போல இவர்கள் கேட்கும் வரை, இவர்கள் கேட்டு செயல்படுத்தும் வரை இவர்களை நாம் விடப்போவதில்லை. ஆளுநர் வந்து எங்களை முடக்கிவிட முடியும் என்பது ஒருபோதும் நடவாது, அதற்கு அனுமதிக்க மாட்டோம். ஆனால் அதற்குன்னு சட்ட வழிகளை செஞ்சுதான் ஆகணும். சட்ட வழியில முறைப்படி தான், சட்டத்தின் வழியாகத்தான் அந்த காரியத்தை நாம் நிறைவேற்றி ஆக வேண்டிய சூழ்நிலையில இருக்கிறோம். மக்கள் மன்றத்தையும் ஒருபுறம் திரட்டி அங்கே பல மாநிலங்களில் இருக்கிற முதல்வர்களையும் நமக்கு நமது குரலுக்கு ஆதரவாக குரல்கள் எழுப்ப செய்து நீதிமன்றத்தின் கடல்களையும் கதவுகளையும் தட்டி இந்த நீதி, இந்த அநீதியை ஒழித்து நீதி நிலைநாட்டுவதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து பாடுபடும். அதில் நாம் நிச்சயம் வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. இப்ப தொடர்ந்து பல்வேறு விதமான பார்வைகள் வைக்கப்படுது ஐயா. குறிப்பா பார்த்தீங்க அப்படின்னா, இந்த நேரத்துல இந்த விஷயத்தை ஏன் பேசணும், இன்றைக்கும் கூட சாதி சனாதனம் சார்ந்த விஷயங்கள் நடைமுறையில இருக்கா அப்படிங்கிற கேள்வி ஒரு தரப்பினர், மற்றும் ஒரு தரப்புல எவ்வளவு மலினமான இடத்தை நோக்கி நகர்ந்திருக்கிறார்கள் அப்படின்னா, மறைந்த திரு ஆராஸ் அவர்களுடைய துணைவியார் அவருடைய மத நம்பிக்கை சார்ந்த விஷயங்களை போட்டு இதன் காரணமாகத்தான் இவங்க வந்து இந்து மதத்துக்கு எதிராக பேசுறாங்க, சனாதனத்திற்கு எதிராக பேசுகிறார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்த
வச்சுக்கிட்டு இருக்காங்க. குறிப்பா இத்தகைய கீழ்த்தரமான விமர்சனங்கள் உங்களை நோக்கி எரியப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படிங்கறத நீங்க அடிப்படையில எப்படி பாக்குறீங்க ஐயா? நாராயணன் வந்து அவர் யார் என்பது உங்களுக்கு தெரியும். அவர் வந்து காங்கிரஸ் கட்சியில பேரளவுக்கு இருக்கிறாரு தவிர அவர் காங்கிரஸ் கட்சியினுடைய கொள்கைகளிலே அவருக்கு ஈடுபாடு இருக்கிறதா என்பது எல்லாருக்கும் தெரியும். அவர்களை அவர்களை எல்லா இடங்களிலேயும் ஊடுருவார், ஊடுருவிருப்பார்கள். நேரம் வரும்போது தங்களுடைய சுயரூபத்தை காட்டுவார்கள். இப்போ அவர் சுயரூபத்தை காமிச்சிருக்காரு, அப்படித்தான், அவ்வளவுதான். அதனால அவருடைய சுயரூபம் என்பது பல கட்சிகளே இருப்பாங்க, அவங்க தேவைப்படும் போது தங்கள் சுயரூபத்தை காட்டுவாங்க. சனாதனத்தினுடைய மாண்பை தூக்கி நிலைநிறுத்த வேண்டிய அவசியம் வந்துவிடும் வந்திருக்கிறது என்றாலோ, பொது எதிரியை அடையாளம் காட்ட வேண்டும் என்பதனாலோ, அவரை தாக்குவது அவசியம் என்பது தோன்றினாலோ அவர்கள் வெளிவாருவார்கள். இப்ப வெளியே வந்திருக்கிறார், அவ்வளவுதான். இல்லைனாக்கா அவர் பிரச்சனையை சப்ஜெக்டை பேச பொருள் ரீதியிலா பேசினாலும் நம்மால் புரிந்து கொள்ள முடியும். அவருடைய துணையை பற்றி, மத நம்பிக்கை பற்றி, தனிப்பட்ட முறையிலே இப்படி எல்லாம் பேசினாங்கன்னு சொன்னா அவர் எந்த எல்லைக்கும் செல்வார்கள் என்றுதானே அர்த்தம். ஏதாவது ஒரு இழிவுபடுத்துவதுதான் நோக்கம் என்ற அளவில் பல பேர் அப்படி இருக்காங்க. அவங்க நோக்கம் வந்து இழிவுபடுத்துறது தான். இப்ப அதே மாதிரிதான் இல்லையா, இப்ப வைரமுத்து மேல வீசலையா, சேட்டை வீசினார்களே, இன்னும் வச்சிட்டு இருக்காங்கல்ல. அது நோக்கம் என்னன்னா நீதி கிடைக்க வேண்டும் என்பதுக்காக இல்ல, இழிவுபடுத்தணும், அவ்வளவுதானோ. அதே போலத்தான் அது இப்ப ஆசா ராசா குரல் ஓங்கி ஒழிக்கிறது. அவர் ஒரு நம்ம சனாதன கருத்துக்களுக்கு மாற்று சிந்தனைகளை சட்ட தீர்ப்புகளின் அடிப்படையிலே வாதங்களை ஆணித்தரமாக எடுத்து வைக்கிறார். அவரை அவதூறா பேசணும், அவர் மேல சற்றைய வார இறைக்கணும், அவ்வளவுதான். அதுதான் இந்த பாக்கி. இல்லைன்னா ஆராசா பேசின கருத்துகளுக்கு இவர் பதில் சொல்லியிருந்தால் அதை நாம் வரவேற்கலாம். அதுவே ஆராசா பேசின கருத்துகளுக்கு கருத்து முதலாக கருத்துக்கு கருத்து எதிர்கருத்தை சொல்லியிருந்தால் நாம் பாராட்டலாம், நாம் அதை வரவேற்கலாம். அதை ஏற்றுக்கொள்கிறோமோ இல்லையோ வரவேற்கலாம். ஆனால் அதுக்கு தொடர்பு இல்லாம கேரக்டர் அசாசினேஷன் அப்படிங்கிற மாதிரி போய் அதை கொச்சைப்படுத்துகிற முயற்சி ஈடுபடுகிற அதை அவங்க தான் செய்வாங்க. திராவிட இந்துக்காரர்கள் ஒருபோதும் அப்படி செய்ய மாட்டாங்க. நாம் வந்து கொள்கையை மட்டும் எடுத்து வைக்கிறோம். நாம் இப்போ வந்து என்ன சொல்ல போனால் உயர் மட்ட வகுப்பு உயர் தட்டு மக்கள் என்று சொல்லிக் கொள்கிற பலர் எனக்கு நண்பர்கள். அவர்கள் பல இயல்புகள் இருக்கலாம், பல நண்பர்கள் இருக்கிறார்கள், நல்ல குணத்தில் இருக்கிறார்கள். அதனாலேயே நாம் இந்த பாபணியத்தை எதிர்க்கிறோம் என்பதனாலேயே அங்க இருக்கிற நண்பர்களை பற்றியோ அல்லது அவர்களிடம் இருக்கிற சில குறைகளை எனக்கு தெரியலாம். அதெல்லாம் தனிப்பட்ட முறையிலே ஒரு இருவர் இருக்கலாம். அதை பற்றி சொல்வதெல்லாம் பண்பாடான காரியம், அதை ஒருபோதும் நாம் செய்ய மாட்டோம், ஆனால் அவர்கள் செய்வார்கள். ஏன்னா அவர்களுக்கு வேறு ஆயுதம் கிடைக்கவில்லை, கிடைக்கிற இது ஆயுதம் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். எனக்கு நான் நம்மை பொறுத்தவரை அப்படி இல்லை. நமக்கு உணர்வு, எழுச்சி, நம்முடைய எதிர்காலம் என்று நமக்கு பல கடமைகள் இருக்கின்றன. இன்னும் சொல்ல போனால் அவர்களை தோளுறுத்து காட்டுவதற்கு ஏராளமான சம்பவங்கள் இருக்கின்றன, செய்திகள் இருக்கின்றன. இந்த செய்திகள் தான் நாம வந்து முன்னுரிமை கொடுக்கணுமே தவிர, இது வசைபாடி அதை பிரச்சனை திசை திருப்பி அதை கொண்டு போறதுல நமக்கு தான் நட்டம். ஏன்னா விவாத பொருளாக எது போயிடும், வசவு தான் விவாத பொருளாகிடும். நாம் சொல்லுகிற பிரச்சனையே கருத்து விவாத பொருளாக இருக்காது. அதுதான் அவர்களது நோக்கம். அந்த கருத்துக்களை விவாத பொருள் ஆக்காமல் கருத்து சொல்பவரை பற்றியும் அதை விவாத பொருளை மடைமாற்றி விடுவது என்று அவருடைய நோக்கம். அதை செய்கிறார்கள். அதை தமிழ் மக்கள் எல்லாம் பெரியார் காலத்திலே இருந்து பார்த்திருக்கிறார்கள். எவற்றை புறந்தள்ள வேண்டும், எவற்றை பதில் சொல்ல வேண்டும் என்பது அவர்களுக்கு தெரியும். சொல்பவர்கள் யார் என்பது அடையாளம் கண்டு கொள்ளவும் தெரியும். எனவே இவைகளெல்லாம் புறக்கணிக்கத்தக்கவை, தேவையில்லாதவை. வசவாளர்கள் வாழ்க என்று அண்ணா சொல்வதைத்தான் நாம் எடுத்துக்கொண்டு அதை ஒதுக்கி தள்ளி நாம் மேல் செல்ல வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகம் எந்த தொய்வில்லாமல் அரசியல் மாற்றங்களுக்கெல்லாம் தாண்டி, இன்னும் சொல்ல போனா அரசியல் பதவி என்பதெல்லாம் ஒரு இடைக்கால வாய்ப்பு தான், இன்னும் கடமைதான். ஆனால் தொடர்பணி என்பது சமுதாய மாற்றம். அந்த பாதையிலே தளபதியினுடைய படை தனது பயணத்தை தொடரும். ரொம்ப நன்றிங்க. ஒரு விரிவான பார்வை. அரசியல், சமூகம் மற்றும் பொருளாதாரம் ஆகிய தளங்களில் சமத்துவம், சமநீதி, சமூக நீதி அப்படிங்கிற பல்பரிமாண விஷயங்களில் தொடர்ந்து இயங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெரும் வரலாறு என்பது தமிழ்நாட்டிற்கு, திராவிடது மண்ணிற்கு உண்டு அப்படிங்கிறது தான் தொடர்ந்து அழுத்தம் திருத்தமாக பல்வேறு தளங்களில் பதிவு பண்ணிட்டு இருக்கிறீங்க. உங்களுடைய தொடர் பணிகளுக்கு மத்தியில இணைந்து சமகால அரசியல் குறித்தும் ஒரு விரிவான பார்வையை செறிவாகவும் செழுமையாகவும் பதிவு செய்ததற்கு எங்களின் உள்ளம் நிறைந்த நன்றிகள். ரொம்ப நன்றிங்க ஐயா. நன்றி.